இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டே ஒன் ஒரு ஷோல்டர் ஒர்க் அவுட் உங்களுக்கு நான் வந்து அனுப்பிச்சிருந்தேன்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கவுண்ட்ஸ் அதிகமாக போட சொல்லியிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுண்ட்ஸை கம்மி பண்ணிவிடுங்க, 15, 12, 10. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 6 வேரியேஷன் வரும். அதுக்கப்புறம் ஹிப்புது வேறு, நம்ம ஓப்ளிக் மசில்ஸ் தான் கான்செப்ட் எடுத்துன்னு வந்திருப்போம். அதனால் ஈவெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெப்பிட்டேஷன்ஸை கம்மி பண்ணிக்கலாம். 15, 12, 10 வந்துடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் மசில் ஃபீலை நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே அதோடய ரிசல்ட் இருக்கும். அதனால் அவசரப்பட்டு பண்ணாதீங்க. அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் டைம் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுக்காதீங்க. கேப் பை கேப் வந்து ரிலாக்ஸேஷன் டைம் வந்து நீங்கள் டைமிங்ஸ் இருந்தால் டைமிங்ஸ் பாருங்கள், இல்லைனா 20 கவுண்ட்டு அந்த மாதிரி 20 செகண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமிங்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப டைமிங் கொடுக்காதீங்க. ரொம்ப டைமிங் கொடுத்தீங்கன்னா அதுலேயும் நம்மளுக்கு ரிசல்ட் இருக்காது, சரிங்களா? ரிலாக்ஸேஷன் டைமாக நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆஸ் இட் இஸ் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, பிஃபோர் வார்ம் அப் ஆஃப்டர் ஸ்ட்ரெச் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிஃபோர் எப்போவுமே வார்ம் அப் செக்ஷனில் ஸ்குவாட் போட மறந்துடாதீங்க, சரிங்களா? Thought of home.